நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்ரீத் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்ரீத் பண்டிகை சிறப்பு குறித்து சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி செயலாளரும் செய்யது குழுமத்தின் தலைவருமான பத்ஃபு ரப்பானி நிருபர்களிடம் சிறப்பு பேட்டி அளித்தார். இன்று தியாக திருநாள். தியாக திருநாள் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்வும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகத்தின் விளைவாக அதன் நினைவாக இந்த தியாக திருநாள் உலகெங்கும் உள்ள முஸ்லீம்கள் கொண்டாடுகின்றார்கள். நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கின்ற பாளையங்கோட்டையில் இருக்கின்ற சிந்தாமதா அர்த்தைக்கா மைதானத்திலே இன்று காலை தொழுகை நடைபெற்று 7:30 மணிக்கு சொற்பொழிவும் அதனைத் தொடர்ந்து தொழுகையும் நடைபெற்றது. பலரும் அதிலே கலந்து கொண்டார்கள். இந்த தியாகத்தின் விளைவாக இந்த நாட்டிலே நம் அனைவருக்கும் தியாக சிந்தனைகள் ஏற்பட வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், இந்த தொற்று நோயிலே இருந்து அனைவரும் விடுதலை பெற வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தியாகத்தினால் கொண்டாடுவது மட்டுமல்ல, அவர்கள் அதன் நினைவாக குர்பானியை கொடுக்கிறார்கள். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ குர்பானியை கொடுக்கிறார்கள். அப்படி பலரும் கொடுத்த அந்த குர்பானியை இறைச்சி 3 பகுதிகளாக பங்கிட்டு ஒரு பகுதியை தனக்கும் 2 பகுதிகளை தன்னுடைய உற்றார் உறவினர்கள் ஏழை எளியவர்களுக்கும் வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த தியாக திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பெயர் ஃபத்தஹு ரப்பானி. செய்யது குழுமத்தினுடைய தலைவராகவும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய செயலராகவும் இருக்கிறேன்.